லொக்கேஷன் தாங்க, அருமையாக இருக்குது. கிளைமேட் நல்லாயிருக்கு பாருங்க மேலே. ஆ, வெயில் தெரியல. ஜீப்பில் போகுதுல. வந்திருக்க மாட்டாங்க நினைக்கிறீங்களா? வந்திருக்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சல இங்கெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க யாருக்கு. அதான் ஒரு ஆள் போய்க்கலாம். வண்டி நல்லா சிசி இருக்க மாட்டேன்னு தெரியாது, நம்மளது ஆக்டிவாக தானுங்க. ரோடெல்லாம் இதுக்கு மேலே ரொம்ப மோசமாக இருக்கு நாங்கள். ஏன்னா இங்கே ஒரு வழி இருக்குது, அங்கே ஒரு வழி இருக்குது, இப்படி ஒரு வழி போகுது, அப்படி ஒரு வழி போகுது, கேட்டுக்கலாம். நமக்கு அதை பக்கமாக வழி இருந்து இப்படி ஒரு வழி போகுது, இப்படி ஒரு வருது வழி போகுது. இந்த காட்டுக்குள்ளே எந்த வழி கண்டுபிடிக்குது? இதில் போயிடலாமா? இல்லை இதில் போகலாமா? இதில் போயிடலாம். வேறு கரண்ட் லைனில் இங்கே போகுதுங்க. அங்கே தென்னமரில் தெரியுது, அங்கே அங்கே தான் ஊர் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அங்கே தென்னமரம் தெரியுது, மாடு மேய்க்கிறாங்க, ஆளுங்க இருக்காங்க. அதுனா ஐடிசிங்களா? ஐடிசி தெரியுது பாருங்க, தேக்கம்பட்டி ஐடிசி தானுங்க. ஆமாங்க, பார்த்தா எவ்வளோ பக்கமாக தெரியுது. என்ன நம்ம அப்படியே சாப்பாடு கட்டிட்டு பாட்டில் கட்டிட்டு அப்படியே, ஆமாம் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரக்கிங் போகலாம். ஆமாம், அப்படியே ட்ரக்கிங் சூப்பராக இருக்குது. ஆமாம், மேலே வந்தோம்னா சௌகரியமாக இருக்குது. ட்ரக்கிங் போகிறதுக்கு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறதுல. ஜிபே பாருங்கள், திணறு இருக்குது பாருங்களா. ஜீப்புக்கே இந்த திணறல்னா நம்மளுக்கெல்லாம் எப்படி போய்? எல்லாம் மழை பெஞ்சதுனால தண்ணி நிற்கிது போல இருக்கு. என்னமோ ஏதோ விவசாயம் பண்ணலாம், தோட்டமா ஏதோ போட்டிருக்காங்க, என்னென்னு தெரில. என்னமோ இருக்குது அங்கே, உழவு ஓட்டி விட்டுருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம், நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். இப்போ வந்து பாலமலை மலைப்பிரதேசத்தில் இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு வந்திருக்கேங்க. இந்த வழியில் இருக்கிற, அதாவது பாலமலை கோயிலுக்கு பின்னாடி சில மலை கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமங்கள்லாம் எப்படி இருக்குது, போகிற வழி எப்படி இருக்குது, அங்கே வந்து மக்கள்கள் எப்படி வாழ்கிறாங்க, அவங்களோட அடிப்படை தேவைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி நான் போயிருக்கேன். இப்போ வந்து மூணு மலை கிராமத்தை பார்த்தாச்சுங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பெரும்பதி, ரெண்டாவது வந்து குஞ்சூர்பதி, மூணாவது வந்து மாங்குழி. இப்படிங்கிற மூணு மலை கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ நாலாவதாக இங்கேருந்து பசுமணி புதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகிறேன். அங்கே இருந்து மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனோம்னா பசுமணி அப்படிங்கிற இன்னொரு கிராமம் வரும்னு சொன்னாங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. மேலே ஏற முடியல, தசு பூசுங்குது. ஏன்னா இது வந்து நல்ல ஒரு இறக்கத்தில் இருக்குது, மாங்குழி அப்படிங்கிற கிராமம். அங்கே இருந்து கொஞ்சம் மலையோட மேட்டில் மேலே ஏறி, மலையோட மேலே இருந்து பசுமணி புதூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிறேன். ரோடுகள்லாம் பயங்கர அல்டிமேட்டுங்க, ரோடே இல்லை. கேட்டு பார்ப்போம். இல்லை, நம்ம நடந்து போகிற வழியும் போக முடியாதுங்க. தள்ளிட்டு போகிறதா சார் வண்டியை? இதெல்லாம் எப்படிங்க தள்ளிட்டு போவீங்க? காமராஜத்தில் இறங்கி போய் இதில் போய் சுற்றி வச்சு. நாம் அங்கே ஏறினா, அந்த இடத்துல ஏறினா, அது என்ன மலை? அப்படி போய் இப்படி போய் இங்கே ஒரு மலை வந்து சேருது. சுற்றி வர மலை தான் சார். நல்ல லொக்கேஷன் தாங்க, அருமையாக இருக்குது. கிளைமேட் நல்லாயிருக்கு பாருங்க மேலே. வெயில் தெரியல.
சரியான போதருங்க. இப்போ சரியான போதரு நல்லா காடு. இதுலடா இப்போ தானே யானை எல்லாமே இருக்கலாம். ஜீப்பில் போகுதுல. ஆமாம் ஆமாம். எங்கே போனாலுங்க, இல்லை எங்கே போனாலுங்க இந்த யூடியூப்னு சொன்னால் உடனே கூட்டு கூட்டு காமிக்கிறாங்க எல்லாமே. ஏன்னா எதுக்கு நாங்கள் இந்த கிராமங்களுக்கு எல்லாம் அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியும். பாருங்க இவர் யாரனே தெரியாது, டிரைவர் யாருன்னு நமக்கு தெரியுமா? இது எல்லாம் யூடியூப்பில் போடுங்க அப்படிங்கிறாரு. வந்திருக்க மாட்டாங்க நினைக்கிறீங்களா? வந்திருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதுலாம் இங்கெல்லாம் வந்திருக்க மாட்டாங்க. யாரு இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வர மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டு வர முடியாது. வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். காற்று பாருங்க எப்படி அடிக்கும் பாருங்க. கடைசி வரைக்கும் தெரியுதுங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஃபுல்லாக வீடு தான். வீடு ஊர் எல்லாமே பார்த்தோன்னா வந்து, அதாவது நம்ம கீழேருந்து பார்க்குறக்கு ஒரு மலைக்கு மேலேருந்து பார்க்குறக்கு வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம்னா சூப்பராக இருக்குது பார்க்குறது. பார்க்குற எவ்வளோ அருமையாக அருமையாக இருப்பாருங்க. ஒரு பிட்டு பிட்டா பிட்டு பிட்டா பிட்டு பிட்டா அப்போ ஒவ்வொரு ஊரும் அப்படியே தனித்தனியாக தெரியுது. குளிச்சா போயிடலாம் போடுங்க. கீழே அப்படியே மலையிலேருந்து கீழே அப்படியே இறங்குது போல இருக்குங்க. பக்கம் தானே. ஆமாம். கிளைமேட் சூப்பராக இருக்குண்ணா. அதனால் வந்து காற்று வந்து சிலு சிலு சிலுனு அடிக்குது. சூப்பராக காற்று மரதாசி மரம்லாம் நல்லா இருக்கிறதுனால காற்று அடிக்கிறது ரொம்ப சிலு சிலு சிலுனு சூப்பராக இருக்குது. ஆமாம். இப்போ அது போக இந்த ரெண்டு பேருக்கு மாதிரி மலையில் பேஞ்சா என்னாச்சுன்னா நல்லா சில்லுன்னு இருக்கு. எப்பவுமே சில்லுன்னு இருக்குங்க. ரோடெல்லாம் இருக்குது, ஆனால் இந்த ரோட்லலாம் ஜீப்பு போகலாம். பைக்கு வந்து பார்த்தோன்னா வந்து பொறுமையாக கொஞ்சம் போகலாம். ஃபுல்லாக மண் ரோடு தான். நைட்டில் வர முடியாது. நைட்டில் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி பிளைனாக இருக்க இடத்துல தான் வந்து யானை இருக்குங்க கண்டிப்பாக. பாருங்க முன்னாடி பாருங்க. பார்த்தீங்களா? ஏதோ ஒரு வாரத்தில் விட்டலாம். இந்த வாரத்தில் விட்டுருங்க. ஆ லெஃப்ட்டில் விட்டுருங்க. லெஃப்ட்டில் விட்டுருங்க. லெஃப்ட்டில் ஓரளவுக்கு இருக்குது. அதெல்லாம் சைடில் பாருங்கள். அங்கங்கே தண்ணி நிற்குதுங்க. இல்லை அதான் ஊருங்க. அந்த ஊர் பார்த்தோம்ல, அந்த ஊர் பார்த்து அதை தண்ணி துவைக்கிறதுக்கு அங்கே தான் போகணும். அப்போ இருக்கு இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக போங்க. ரோடு இதுக்கு மேலே ரொம்ப மோசமாக இருக்கும் போது சொன்ன மாதிரி. பிரேக் வேறு கம்மியாக இருக்குது. இறங்குதுன்னா இறங்கிறாங்க. முடியலன்னா சொல்லுங்கள், அப்படியே இறங்கிறேன். நான் கல் இழுத்து விட்ரு. மண் கல் இருக்கு பார்த்திங்களா, கல் ஃபுல்லாக இழுத்து விட்ரு. இந்த மாதிரி மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் வரும்போது இருக்குதுல. இங்கே ஏற முடியாதுங்க. இருங்க இருங்க இறங்கிறேன். வேணாம் வேணாம் வேணாம், ரிஸ்க்கே வேணாம். உங்கள் வாருங்க எப்படி ஏற்றுது. அதான் ஒரு ஆள் போய்க்கலாம். வண்டி நல்லா சிசி இருக்க மாட்டேன்னு தெரியாது. நம்மளது ஆக்டிவாக தானுங்க. ரோடுங்க அப்படி தான் இருக்கா? ஆ ரைட்டு, அப்படியே விடுங்க. அப்படியே முன்ன மெல்ல நடந்துடுறேன். மெல்லமாக அப்படியே நடந்தே வர்றேன். ரோடெல்லாம் ரொம்ப அல்டிமேட் லெவலில் இருக்குது. அப்படியே பொறுமையாக நடந்து வர்றேன். ஆ அங்கேயோ சொன்னாங்களே, இந்த மாங்குழியில் சொன்னாங்களே
ரோடெல்லாம் இதுக்கு மேலே ரொம்ப மோசமாக இருக்கு. நாங்கள் கண்டிப்பாக இந்த கிராமங்களுக்கெல்லாம் ஒரு ரோடு வசதி மட்டும் பண்ணி கொடுத்தாவே போதும்னு நினைக்கிறேங்க. என்ன தெரிஞ்சளவுக்கு எனக்கு தெரிஞ்சளவுக்கு என்னென்னா ரோடு தான் மெயின். ரோடு இருந்ததுன்னா கீழே வந்து டெய்லி கூலி வேலைக்கு போகிறவங்க வர்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி தண்ணி கரண்ட்டு இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கிடைக்குதுன்னு சொன்னாங்க. மெயின் ரோடு தான். அதே மாதிரி வீடுகள், ஏன்னா அங்கேருந்து வந்து செங்கல் சிமெண்ட்டெல்லாம் கொண்டு வந்து வீடு கட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதாவது சொந்த செலவில், ஏன்னா இங்கே இருக்க, ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு பேச முடியல, கொஞ்சம் மூச்சு வாங்குது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு தொழிலே ஒன்றும் இல்லை. அதாவது விவசாயம் இருந்தாலும் கூட யானைகள் வந்து அந்த விவசாயத்தை அழிச்சிருது. அதனால என்னென்னா தொழில் வந்து பெருசாக இல்லை. ஸோ அதனால் என்னென்னா டெய்லி கீழே கூலி வேலைக்கு போகிறாங்க. அதாவது கோவனூர் பெரிய நாயக்கம்பாளையம் அந்த பக்கம் கூலி வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு ரோடு வசதி இருந்ததுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என்னோடய கருத்துங்க. இதுக்கு மேலே போகலாங்களா? ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக பிளைனாக தெரியும் போல இருக்கேன். என்ன தெரியுதுங்க? இங்கே தான் வழி இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு வழி இருக்குது, அங்கே ஒரு வழி இருக்குது, இப்படி ஒரு வழி போகுது, அப்படி ஒரு வழி போகுது. கேட்டுக்கலாம். நமக்கு அதை பக்கமாக வழி இப்படி ஒரு வழி போகுது, இப்படி ஒரு வருது வழி போகுது. இந்த காட்டுக்குள்ளே எந்த வழி கண்டுபிடிக்குது? இதில் போயிடலாமா இல்லை இதில் போகலாமா? இதில் போயிடலாம். ஜீப் அணையும் இதில் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து கல் வச்சுருக்காங்க, கல் வச்சுருக்காங்க, ஜீப் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அப்படின்னா இதே வழியில் போகலாம். வரும்போது வேணால் பார்க்கலாம், அங்கே போய் பார்க்கலாம், ஏதோ ஜாயிண்ட் ஆகாமல் பார்க்கலாம் இந்த வழி. அதே வழிதாங்களா? ஓ ரைட்டு, போய் ஜாயிண்ட் ஆகுது. அதான் என்ன இங்கே இருக்க போதுங்க, ரெண்டு வழி இருக்க போகுது. ஒரே வழி தான் இருக்குது, ஒரு வழி இருக்குது, இங்கே பெரிய விஷயமா இருக்குது. இதில் எங்கே போய் ரெண்டு வழி? ஏன்னா வழி இருக்கிறதே இங்கே வந்து கஷ்டம். இது எங்கே சுற்றி சுற்றி போகுது, இப்படி போங்க, அதில் சேராக இருக்கும் போல இதில் போங்க. ஆ ஒன்று ரெண்டு இல்லை, மூணு நாலு வழி போகுதுங்க. அங்கே போகுது, இங்கே வந்து போகுது, அங்கே வந்து போகுது, அங்கே வந்து போகுதுங்க, நாலு வழி போகுதுங்க. ஜாயிண்ட் ஆகுது, ஜாயிண்ட் ஆகுது. இந்த இடத்துல எதுனா அங்கே வீடு இருக்கும் போல இருக்கும் மேலே. சரி, நடங்க நடங்க, போய் பார்த்துட்டு பாப்பா. அதுதான் பசுமணியும் ஒரு வேலை. வந்துடலாம், வந்துடலாம். கல் போடுங்க, டூ வீலர் போகலாம்னு நினைக்கிறேன். அப்பா ஃபோனுக்கு வண்டி ஓட்டுக்கே சேலஞ்சிங்காக இருக்கும் போல இருக்கு. அப்பப்போ செடி கட்டிக்குது. அப்படியே நிறுத்துங்க கொஞ்சம், என்னமோ ஊர் தெரியுது, பார்த்துட்டு வந்துடலாம். நிறைய யாரோ வர்றாரு பாப்பா. அங்கெல்லாம் தெரியுது பாருங்க. ஆமாம், அப்படியே வழி இருந்ததுன்னா கீழே இறங்கிடலாம் போல இருக்கு. அப்படியே வந்து எடுத்துகிட்டு அப்படியே வழியில் இறங்கி போயிடலாம். வேறு கரண்ட் லைனில் இங்கே போகுதுங்க. அங்கே தென்னமரில் தெரியுது, அங்கே அங்கே தான் ஊர் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அங்கே தென்னமரம் தெரியுது, மாடு மேய்க்கிறாங்க, ஆளுங்க இருக்காங்க. அதுனா ஐடிசிங்களா? ஐடிசி தெரியுது பாருங்க, தேக்கம்பட்டி ஐடிசி தானுங்க. ஆமாங்க, பார்த்தா எவ்வளோ பக்கமாக தெரியுது. நிப்பாரிட்டு வாங்க பார்க்கலாம். ஆ ஆ ஒரு பங்கு, இங்கே ஒரு பள்ளம், அப்படி ஏறினா இறங்கினா இன்னொரு பள்ளம் நினைக்கிறேன். ரிஸ்க்கு. ஆமாம் ஆமாம், நீங்கள் அது கீழே இறங்குறது சிரமம். சிரமம் அந்த பக்கம் இறங்க சிரமம். ஏன்னா இங்கெல்லாம் ஆள் நடமாட்டம் இருக்குது. இந்த பக்கம் போனால் ஒரு கோயில் இருக்குது சார். என்ன கோயிலுங்க? அது என்ன கோயில்? ஒன்று கோயில் இருக்குது பார், அங்கே ஒரு மலைக்கு மேலே ஒரு கோயில் தெரியுது. அங்கே மலை ஒரு டாப்பில் ஒரு கோயில் தெரியுது. ஆ, அந்த கோயில் தான் சொன்னேன். ஆமாம், அங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த பக்கம் இருக்குங்களா? பாருங்களா, பார்த்து மாடு மேய்க்கிறாங்க பாருங்க.
என்ன ஆடு மாடு மேய்ச்சிக்கலாம். ஆ, ஆடு மாடுலாம் மேய்ச்சிக்கலாம். ஆனால் வாங்குறோம், வந்து வாங்குறோம்னா நல்ல காசு. ஆமாங்க, வாங்கி போனோம். மூங்கில் இருக்கும் போல இருக்கு, மூங்கில் இருக்குது. என்ன நம்ம அப்படியே சாப்பாடு கட்டிட்டு பாட்டில் கட்டிட்டு தவறில் ஓட்டு அப்படியே. ஆமாம், அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரக்கிங் போகலாம். ஆமாம், அப்படியே ட்ரக்கிங் சூப்பராக இருக்குது. ஆமாம், மேலே வந்தோம்னா சௌகரியமாக இருக்குது. ட்ரக்கிங் போகிறக்கு சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறதுல. வண்டி கொண்டு வந்து கொண்டு அங்கே அங்கே ஒரு நிறுத்தி போடுது. ஆமாம் ஆமாம், அது வரங்க உள்ள இறங்கி கீழே இறங்கி போயிட்டார். ஒரு ஐ ஒரு ஐயா வந்தார் இந்த பக்கம், அதான் அவர் பார்க்கலான்னு வந்தால் அவர் கீழே இறங்கி போயிட்டார். அப்படியே இறங்கி கடை கடைன்னு போயிட்டார். சரி, நான் போகலங்க. வாங்க, வந்து எடுத்துருவாங்க. அப்படியே போகலாம். அது பிடிச்சி பிடிச்சி தான் இறங்குறாங்க சார். ஆ, பிடிச்சி பிடிச்சி தான் இறங்குறாரா? இல்லை, வயசானவருங்க ரொம்ப. இல்லை சார், இறங்குறது பிடிச்சி தான் இறங்குறாங்க. அப்படியா? சர்க்கிளாக இருக்குல்ல உங்களுக்கு. ஆ ஆ, நீங்கள் நம்ம இறங்குறதா பிடிச்சி தான் இறங்க. பிடிச்சி தான் இறங்கணும், செடி பிடிச்சி தான் இறங்கணும். செடி பிடிச்சி தான் இறங்கணும். யாராக இருந்தாச்சு நம்ம? அதான் இந்த பக்கம் ஒரு மலை, அந்த ஊருக்கும் மலை இருக்கும் போல இருக்கு. ஆமாம், மலையோட கேப் போல இருக்கு. ஏ, அந்த சுற்றி மலை தான், எல்லா செடிங்களும் சுற்றி மலை தான். இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குது, வெயில் பட்டையை கிளப்புது. போயிட்டார் அவர் கீழே போயிட்டார். சரி, நம்ம போகலாம் வாங்க. அங்கே தான் ஒரு வீடு தெரிஞ்ச, அந்த பக்கம் இங்கே ஒரு வீடு தெரிஞ்சு. அங்கே வரும்போது ஒரு தனியாக ஒரு ஒரு வீடு தெரிஞ்சுங்களே. ஏ, இதெல்லாம் பிளைனு, இங்கெல்லாம் பிளைனாக இருக்கும் போல இருக்கு. ஓரளவுக்கு இப்போ இறங்கிட்டான்னு நினைக்கிறோம்னா, மலையிலேருந்து அப்படியே கீழே இறங்கிட்டான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இவங்க வாங்க வாங்க. சரி, வண்டி எடுத்து வாங்க. அப்படியே அப்படியே முன்னாடி போகிறேன். ஜீப் வருதுங்க அங்கே பாருங்க. ஏதாவது ஊர் வந்துச்சு நினைக்கிறத, கோயில் தெரியுது. இங்கே கொஞ்சம் தூரம் நல்லா இருக்குது, அதுக்கு மேலே அந்த ஒரு இடம் மட்டும் பிளைனாக தெரிஞ்சு. நான் கூட ஏதாவது ஓரளவுக்கு ரோடு பரவலாக போகிறதுக்குன்னு நினச்சேன். ஆ, ரொம்ப மோசங்க, ரொம்ப ரொம்ப மோசம். ஜீப் தான் பாருங்க, எப்படி ஏறி. ஆ, வேறு வழி இல்லை, அப்படி தான் ஓட்ட முடியும். எதுங்க வண்டி? ஆ, ஜீப்பே கணம் பாருங்கள், பழைய ஜீப் மாதிரி தான் இருக்குங்க. புதுசெல்லாம் ஓட்டினோம்னா ஒரே மாதத்தில் பழசாயிருக்கு. வலி அந்த அளவுக்கு தான் இருக்குது. இறங்கி ஆமாங்க, வந்து ஒரு நாளே படுத்துக்கணுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, டயர்டாக இருங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆமாங்க, ரொம்ப மோசமாக இருக்கு, ரொம்ப மோசம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க. ஆ, ஜீப்பே ஆடிருங்க நினைக்கிறேன் இங்கெல்லாம். வெள்ளமாக போங்க. இறங்கிடுமா? இறங்கி 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 இறங்க, ரிஸ்க் வேணாம். ஒரு ஆளுக்கே கஷ்டம். ஆமாம், ஒரு ஆளுக்கே கஷ்டமாக இருக்கு, ஒரு ஆளுக்கே ரொம்ப ரிஸ்க்கு. என்ன ஏன் இந்த கல் இருக்கு பார்த்தீங்களா, இழுத்து விட்ரு, கிரிப்பு கிடைக்காது. ஜீப்பே பாருங்கள், திணறு இருக்கு பாருங்களா. ஏ, ஜீப்புக்கே இந்த திணறுனா நம்மளுக்கெல்லாம் எப்படி போய்? பசுமணி புதூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு இப்போ வந்துட்டுருக்கேன். அநேகமாக பக்கத்தில் வந்துட்டேன். என்ன குளமா?
மேலே தான் ஆடு மேய்க்கிறாங்க மலையில். ஒரு பெரிய ஆலமரம், ஆலமரத்துக்கு பக்கத்தில் சைடில் ஒரு குளம், எல்லாம் மழை பெஞ்சதுனால தண்ணி நிற்கிது போல் இருக்கு. நல்ல ஒரு குளம், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க, தண்ணி பிரச்சனை இருக்காது. நல்ல ஒரு பெரிய ஆலமரம், நல்லா சூப்பராக இருக்குது. ஆடு மேய்ச்சிக்கலாங்க, ஆடு மேய்ச்சிக்கலாம், ஆடு மாடு. ஆமாம், எனக்கு தெரிஞ்சளவுக்கு இங்கே ஆடு மாடு தான் நல்லா இருக்கும் போல இருக்கு. ம், ஆமாம் ஆமாம், ஊர் வந்துடுச்சு. சரிங்க, வாங்க அது வரைக்கும் போகலாம், அது வரைக்கும் கொடுங்க. என்னமோ ஏதோ விவசாயம் பண்ணலாம், தோட்டமா ஏதோ போட்டிருக்காங்க என்னென்னு தெரியல. என்னமோ இருக்குது அங்கே, உழவு ஓட்டி விட்ருக்காங்க. ஓ, இது ஃபுல்லாக மேடு, அங்கே பாருங்கள் மேலே ஏறுது. நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கிட்டாங்க, இது ஃபுல்லாக மேலே மலை மேலே ஏறுது. ஆ, நம்ம ஃபுல்லாக இறங்கியிருக்கோம், போகும்போது அனைமா திணறி வரேன்னு நினைக்கிறேன். ஆ, ஆனால் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கலீங்க. எதுங்க? ஆமாம் ஆமாம், நானும் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கலங்க. இப்படிலாம் இருக்க தெரியல, ஏதோ ஓரளவுக்கு இருக்குன்னு நினச்சேன். நல்லாயிருக்கு. அந்த போகிறக்கு, அதுக்கு போகிறக்கு, அந்த வீடு போகிறக்கு வழி இருக்குன்னு நினைக்க, அந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இருக்கும், பார்க்கலாம், அதையும் போய் பார்ப்போம். ஒரே வீடு தான் இருக்குது சார். பரவாயில்லைங்க, ஒரு வீடு இருக்குதாங்க பார்க்கணும். ஏதோ இந்த குளமெல்லாம் பார்க்குறக்கு ஏதோ ஒரு ஊட்டியில் இருக்க மாதிரி இருக்குங்க. என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல, கேட்டு பார்க்கலாங்களே. அண்ணா, இந்த ஊர் பேர் என்னங்க? இந்த ஊர் பேர் என்னங்க? பசுமணி புதூருங்களா? ஓகே ஓகே, இங்கே இருந்தால் என்னென்ன ஊர் இருக்குங்க? பசுமணி புதூர் பாங்க, பசுமணி மட்டும். பசுமணி மட்டுங்களா? ரோடு அது வரைக்கும் போங்களா? போங்களா? வண்டி போகாதா? வண்டி போகாதுங்களா? இது வரைக்கும் தான் வண்டி போமா? சரி சரிங்க, நீங்களும் இந்த ஊருங்களா? சரி, ஆடு மேய்க்கிறாங்க. சரி வாங்க, அப்படியே போகலாமா? அது வரைக்கும் போகலாம், வண்டி போகிற வரைக்கும் போகலாம். நடங்க, அப்படியே நடங்க, நான் வரேன், அப்படியே பார்த்து வர்றேன்.